வெல்கம் டு திருஷி கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வடை எப்படி சுடலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோல அதுக்கு நல்லா ஒரு டம்ளர் பருப்பை ஊற வச்சு எடுத்திருக்கேன். 3 hours ஊற வச்சிட்டேன். இது ஒரு வாழைப்பூவை கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி தயிரில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பூவை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு தயிரில் இருந்து. இது ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொத்தமல்லி கருவேப்பிலை, அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சோம்பு. இப்போ இதில் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டுட்டு நம்ம ஊற வச்சு எடுத்திருந்த பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இத தண்ணி சேர்க்காம 1-2 அடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்ப பாதி அடிச்சிருக்கிறேன். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதுல கட் பண்ணி வச்சிருந்த வாழைப்பூவையும் இதுல சேர்த்து இந்த சின்ன வெங்காயம் சோம்பு இதையும் இதுல சேர்த்துட்டு இப்ப கட் பண்ணி வச்சிருந்த வாழைப்பூ சின்ன வெங்காயம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த 1 சுத்து மட்டும் சுத்தி எடுத்துக்கோங்க அரைச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதில் உள்ள சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மாவு நல்லா ரெடியா இருக்குது. இதில் நம்ம தட்டி எடுத்துடலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுல நம்ம 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு கலந்துக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பியா வரும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா தட்டிட்டு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துருவோம். நல்லா காஞ்சிருச்சு. கையில் இது மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இது லைட்டாக உருண்டை பிடிச்சிட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் படாம மெதுவா சேர்க்கணும். லேசா அப்படி திருப்பி விட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா வேகணும் வடை. நல்ல ப்ரௌன் கலர்ல வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இது ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துடுச்சு.
கொஞ்சம் மாவு தட்டி உள்ள சேர்த்துறலாம் பாருங்க இப்போ நல்ல சாஃப்ட்டான மொறுமொறுன்னு இருக்கிற வாழைப்பூ வடை ரெடி அடிக்கடி இது கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது பை பை see you இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க thank you friends